சொல்ல சொல்லுங்க இப்போ இந்த அம்பேத்கார் நான் சொல்றேங்க அப்போ நான் நான் சொல்றேங்க உல்லாவுக்காக காட்டுறேன் இதுதான் பிரச்சனை நீங்க எல்லாருமே நான் டப்புன்னு இஸ்லாமியோ கிறிஸ்துவத்தையோ தொட்டால் ஷாக் அடித்தா மாதிரி நீங்க போங்க எனவும் இல்ல இல்லை என்ன ஜாதிய குருடன் கேட்டோம்னா ரொம்ப கோப்பட்டார் இந்த நாராயணங்கிறவர் மதிமாறன் இதையெல்லாம் கேட்பாரு ஆனா உல்லா வச்சிக்கிறாங்களே அதையெல்லாம் அவர் கேட்க மாட்டார் முஸ்லீம் உள்ளா வச்சுக்கிறான் அதை கேட்க மாட்டார் இதை மட்டும் கேட்பாருன்னு சொன்னப்போ அதை கேட்டேன் சரிதான் சார் நீங்க சொல்றது உண்மைதான் அதே மாதிரி நம்ம பாருங்க சார் ஜாதி வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏற்றத்தாழ்வு வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சனாதன இந்து கிடைக்கும் நீங்க நீங்க எப்படி அந்த மாதிரி மாதிரி எதுவும் சொல்ற இல்ல ஜாதி ஒழிப்புக்காக உங்கள் இயக்கம் செய்த போராட்டங்கள் என்ன சார் எங்களுடைய இயக்கம்னா எங்களுடைய தாய் இயக்கம் முதல்ல ஆர் எஸ் எஸ் துவங்கப்பட்டதே ஜாதி ரீதியா பிரிந்திருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல்ல ஜாதி ரீதியா ஒற்றுமைப்படுத்துறது வேற சார் அதாங்க அதை ஒழிச்சதுனாலதான் டாக்டர் அம்பேத்கர் கூட இப்படி போட்டு இயக்கமா இங்க ஜாதி வித்தியாசமே பார்ப்பது இல்லையா அம்பேத்கர் வந்து சொல்றாரு இந்து மதம் ஒரு தொற்று வாங்க அது அது அடுத்த சப்ஜெக்ட் நீங்க அம்பேத்கரை வந்து கோட் பண்ணுங்க நீங்க அம்பேத்கரை நானும் அதனால நான் சொல்றேன் நான் சொன்னேன் எல்லாரும் அம்பேத்கர் சொல்லலாங்க அம்பேத்கர் நிறைய விஷயம் சொல்லிருக்காரு அம்பேத்கர் வந்து இஸ்லாத்துல கூட தீண்டாமை இருக்குதுன்னு சொன்னாரு

அம்பேத்கர் சொன்னாரா இந்தியாவுல எல்லா மதத்திலயும் தீண்டாம இருக்கு ஏன்னா அது இந்து மதத்துல இருந்து வந்தது இல்ல இந்து மதமே எப்போ வந்துச்சு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இங்க வந்த பிறகுதானே வந்துச்சு அப்ப எங்க இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சனாதன மதம் தான் இல்லையாங்க இப்பதான் இந்து மதம் நீங்க அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க சனாதனமும் இந்து மதம் ஒண்ணுதான் சொன்னீங்க அதுதான் சொல்லி இதற்கு முன்னால் அழைக்கப்பட்ட பெயர் அந்த வாழ்க்கை முறை அதனால இதுல அம்பே விஷயம் என்னன்னா அம்பேத்கர் மொழி ரீதியாக

இருக்கட்டும் அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய பேசுகிறோம் அது வேற ஆனால் நான் சொல்வது இங்க உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க நீங்கள் எப்படி இன்னொரு மத நம்பிக்கைகளை இன்னொருவருடைய வழிபாட்டு நம்பிக்கைகளை ஆமா அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாருல அப்புறம் என்ன கேட்குறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அம்பேத்கர் சொன்னார்ல இஸ்லாத்தில் இருக்க தீண்டாமையை ஒழிப்பேன் அவங்க வந்து சம உரிமை இல்லைன்னு ஏன் பேச முடியல உங்களால அது அதையும் தான் பேசுகிறாங்க பேசலையே எங்கள் உதயநிதி எங்கே பேசுனார் காமி அதையும் தான் பேசுகிறேன் சார் காமிங்க சார் எங்க பேசுனார் கொடுங்க

கிறிஸ்துவத்துல ஆயிரம் பிரிவு இருக்குது பிரிவு இருக்கு ஆமா இல்லையா அங்க தீண்டாமல் இல்லையா திருமாவளம் போய் டெல்லியில போய் இந்திய கிறிஸ்துவிட்ட தீண்டாமை இருக்கு எனக்கு வேணாங்க அது என்ன இந்திய கிறிஸ்தவர்கள் ஆமா எங்களுக்குள்ளே ஒரு ஜாதியை கொண்டாருங்க ஆமா உள்ள முடியாத ஜாதி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நான் மறுபடியும் இந்தியாவை ஜாதி இல்லையா அதிகமா இருக்குது யாரால இருக்குதுன்னா திராவிட மாடல்னால தான் இருக்குது தமிழ்நாட்டுல இப்ப நேத்து நாராயணன் அவர்கிட்ட நான் ஒரு பேட்டி எடுத்தேன் அவரு

பிறப்பால் உயர்வு தாழ்வுன்னு சொன்னது கிறிஸ்துவ மதம் சொல்லிச்சா இஸ்லாம் மதம் சொல்லிச்சா ஒரு இந்துவாக இருக்கிற நான் இந்து சமூகத்திலிருந்து வந்த நான் நியாயம் ஏன் அந்த சமூகத்தை போய் கேட்கணும் இன்னொன்று இது போல் வந்து பிறப்பிலே பைபிளில் கதை எழுதி வச்சுருக்கா ஒருத்தன் தலைமையில் பிறந்தான் ஒருத்தன் காலில் பிறந்தான் அவன் இழிவானவன் அவன் மதங்கள் மதங்கள்லாம் பெண்களுக்கு எதிரா இருக்கு அது அந்த இருக்கு சிறப்பால் ஒருவன் உயர்வு தாழ்வு அப்படி என்பதும் தொட்டால் தீட்டு என்பதும் நீ கோயிலுக்குள்ள வந்தா நீ அர்ச்சகராகிறதுக்கு தகுதி கிடையாது தள்ளி நெல்லு என்பதும் தமிழிசை சௌந்தரராஜ சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறாங்க கேச்சிட் அப்படின்னு சங்கராச்சாரி போடுறாரு அந்த அம்மா அப்படி புரியுது ஸ்லிப்பில் கேட்சு ஸ்லிப் பண்ணி பிடிச்ச மாதிரி பிடிக்கிறாங்க அந்த பக்கத்தில் வேறு ஒருத்தர் போனால் ஜெயலலிதாவுக்கு பணிவாக கொடுக்குறது கொடுத்தா சங்கராச்சாரியார் கொடுக்குறாரு சேர் போட்டு உட்கார வைக்கிறார் சுப்பிரமணிய சாமிக்கு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தலையில் உட்கார வைக்கிறாரு செங்கோட்டைன்னா அப்படி உட்கா உக்காருங்கிறாரு எல்முருகன் போனான்னா ரொம்ப கேவலமாக கீழே உட்கார வைக்கிறாருனால் இது எது தீர்மானிக்கிது ஆனால் நீ ஏன் கூட வாங்க நான் ஏன் கேட்கறதுல நான் கேட்பேன் என்ன மசூதியில் போகும்போது என்ன தரையில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமிக்கு சேர் போட்டாங்கன்னா நான் அசிங்கமாக கேட்பேன் ஆனால் அப்படி கிடையாது அங்கே நானும் இல்லை சுப்பிரமணிய சாமி இல்லை நீங்கள் இல்லை யார் போனாலும் எல்லாரையும் மசூதியில் ஒரே மாதிரி கூப்பிடுறாங்க கட்டி தெளிவிக்கிறாங்க நான் அவனை கேட்கணும் அவன் வேற மதத்துக்காரன் இன்னொன்று சொல்லுவேன்னா வேறு மதத்து இருக்கிற முஸ்லாமியர்கள் இந்துவாக இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட எந்த தொழிலும் இல்லாத ரொம்ப வறுமையில் இருக்கிற எந்த அடையாளம் இருக்காது உள்ளே போனால் கூட கட்டி தழுவிக்கிறாங்க மரியாதையாக நடத்துகிறாங்க ஆனால் இங்கே எப்படி இருக்குது இங்கே பெரிய பதவியில் இருக்கிற மந்திரியை நீ தரையில் உட்கார வைக்கிற உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எதை கேள்வி கேட்பது நான் நான் என் போய் அதை கேள்வி கேட்கணும் ஏற்கனவே பைத்தியமா என்னை அவமாதைப்படுத்துறேன் என்ன வீட்டுக்குள்ள உடல என்னை கேவலப்படுத்துற அசிங்கப்படுத்துற தான் நான் கேள்வி கேட்க முடியும் போய் நான் எங்கே கேள்வி கேட்கணும் தேர்தல் நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை மரியாதையாக நடத்துறாரு ஒரு இந்து இந்துவை மரியாதையாக நடத்துவதில்லை அதுக்கு காரணம் இங்கே சனாதன தர்மம் இருக்கு அங்கே சனாதன தர்மம் இல்லை அங்கே அப்படி இருந்தால் நாங்கள் கேட்போம் அவ்வளோ இல்லை தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக முஸ்லீம் சொல்கிற நபர் நீங்கள் சொல்ற நபர் தானு தெரியாது அவர் கூட சன் டிவியில் பேசும்போது ஒரு அவர்கிட்ட வாதத்தில் பேசும்போது ஜல்லிக்கட்டு பற்றி பேசினார் அப்போ ஒருத்தர் தலையில தலப்பா கட்டிக்கிட்டு வந்தார் நான் கேட்டேன் தலையில தலப்பா கட்டிக்கிட்டு ஜல்லிக்கட்டு ஆதரவாக பேசுறீங்களே முதலிருந்து பேசுகிறாரு என்ன ஜாதிய குருடன் கட்டவுன்னு அவர் ரொம்ப கோவப்பட்டாரு இந்த நாராயணங்கிறவர் மதிமாறன் இதையெல்லாம் கேட்பார் ஆனா குல்லா வச்சுக்கிறாங்களே அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் முஸ்லீம் குல்லா வச்சுக்கிறோம் அதை கேட்க மாட்டார் இதை மட்டும் கேட்பாருன்னு சொன்னபோது கேட்டேன் சரிதான் சார் நீங்க சொல்றது உண்மைதான் அதே மாதிரி நம்ம சமூகத்தில் பாருங்க சார் பூணு சில பேர் தான் போடணுங்கிறாங்க மத்தவங்களை போட விட மாட்டாங்க சார் அவங்க எல்லாம் குல்லா எல்லாரும் போட்டுக்கலாங்கிறாங்க சார் சொன்னோட அவர் பேசல அந்த நாராயணன் கதை நடுத்தரில் தான் இருக்குதுங்கிறது புரிஞ்சு இல்ல ஓட்டுக்காக தேர்தல் நேரத்துல நீங்க நாராயணத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க இஸ்லாம் மத்தில எல்லாரும் குல்லா போட்டுக்கலான்ட்டு இருக்குது நீங்க எல்லாரும் பூனல் போட்டுக்கலாம்னு சொல்லலாம் அவங்க ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை போய் நீ நாராயணன் கிட்ட கேளுங்க மதிமாரை இப்படி சொன்னாருன்னு அங்கே போய் கேளுங்க நாராயணன் சொன்ன உதவாத கருத்தை கொண்டாந்து ஏன்ட்ட கேட்குறீங்க நான் கேட்குற அந்த கருத்துக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நான் நேரடியாக நாராயண்கிட்ட கேட்டா அப்படின்னு மைக் கழட்டி ஓடுவார் நாராயண எஸ்கே பை ஓடுறது அப்புறம் சந்தில போய் நின்றுக்கிட்டு முஸ்லீமை கேள்வி நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனால் நடராத்திரங்கிற மாதிரி ஏன் போய் கேட்கணும் எங்களுக்கு அவனுக்கு எந்தப்ப திமுக வந்து தேர்தல் சமயத்துல ஓட்டுக்காக முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்காக இப்படி பேசுறாங்க சனாதன எதிர்ப்பு ஓட்டுக்காக பேசுறதா இருந்தா நீங்களே சொல்றீங்க இந்து பெரும்பான்மை தானே ஓட்டு அப்போ நீங்கள் பாஜக பேசுற அரசியல் தானே திமுக பேசணும் நீ அதானே பேசணும் நீ அதானே பேசுற அப்போ நீ வந்து ஓட்டு பெறுவதற்காகத்தானே திமுக இந்து விரோதின்னு சொல்ற என்ன காரணத்துக்காக தாங்க தான் இந்து கட்சின்னு எதுக்கு சொல்ற அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அதுக்காக ஓட்டு வாங்க தானே அப்ப அப்போ ஓட்டு வாங்குறது தான் திமுக வந்து இந்துக்கு ஆதரவான கண்ணோட்டம் இந்த சனாதன தர்மத்தை நியாயப்படுத்தி தானே பேசணும் ஏன் அவங்க நியாயப்படுத்தி பேசல ஓட்டு பெரும்பான்மை யாருக்கிட்ட இருக்கு முஸ்லீம் கிட்ட இருக்கா இந்துக்கள் கிட்ட இருக்கா அப்போ அதில் ரைட்ஸு என்ன ரைட்ஸ் இருக்குது என் உரிமையை பேசுகிறாங்க பெரியார் யார் ஒரு தீவிரமான வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனால் அம்பேத்கர் யார் இந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர் அப்போ அவங்களாம் ஏன் ஃபைட் பண்ணாங்க அம்பேத்கர் என்ன முஸ்லீமா பெரியார் என்ன முஸ்லீமா அவங்களாம் ஏன் ஃபைட் பண்ணாங்க எதுக்காக வந்து இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு எதுக்கு அம்பேத்கர் சொன்னார் பதில் அம்பேத்கர் சிலை மட்டும் பெருசா வைக்கிறீங்க இல்ல அம்பேத்கருக்கு பெரிய சிலையாக வைத்துவிட்டு அம்பேத்கரை கொண்டாடுகிற மக்கள் மத்தியில் அம்பேத்கரை வந்து என் தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில் நீங்கள் செல்வாக்கு எதிராக இருக்கிறீங்க நீங்க அரசியல் சட்டம் நீங்க எந்த பக்கத்தில் வந்து ஜனாதிபதியாக ஒருத்தரை போட்டுட்டு அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறீங்க அப்போ அரசியல் சட்டத்திற்கு இடஒதுக்கீடு தோண்டி போச்சுட்டு அம்பேத்கர் சிலை வைப்பது எதனால் பத்திரிகை